Hi friends, welcome to my channel. In this video, we will talk about high voltage in the Namalode Wheatler Putla Yepti Padakala. As you can device, Abdin electrical Savalana Vishima and Padina and the Marekalangal Airport high voltage. Namalode Wheatler switches Elame Padina, off and Chirpo. On a Yurna Padina, the light, fan, stabilizer, motor, Lamajan, Tirina Pogondro. Yena, if you put Archie into the Namakateria, Catana switch off and Churno, up into the Namakaterio, and I put Archie Namakateria. Sorry, either than the number of David Lakuria Portala, Yapri number Padakatala, Adakana device. Sorry, in the division of Yapri Adala, number of Vidala, wiring metalla, pine berthala, Abdinrata, in the Vidala Pakaprom. Either on the house owner on Lanseri or electrician on Lanseri, Yaranala, in the video Tenja Chigonga, Ungo Wheatler Kuria Portala, being a Padakat. Okay, friends, Manga Puram Vidala, Pogala. நம்மளுடைய வீட்ல இருக்க கூடிய அப்ளைன்ஸ் எல்லாமே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்போம் முன்னாடி சொன்ன மாதிரி ஆனா வந்து டேமேஜ் ஆயிருக்கும் நம்ம வந்து எலக்ட்ரிஷியன் கிட்ட போய் கேப்போம் ஏன் இது மாதிரி ஆச்சு நீங்க தான வயரிங் பண்ணீங்க நாங்க எல்லாம் சுவிட்ச்ல ஆஃப் பண்ணி தான வச்சிரோம் அப்புறம் எப்படி ஹை வோல்டேஜ் என்னோட வீட்டுக்கு வந்துச்சு அப்படினு சொல்லி கேப்பீங்க நீங்க என்ன நினைப்பீங்க அவங்க ஏதோ தவறா பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி நினைப்பீங்க एक्चुअली பாத்தீங்கன்னா அவங்க மேல எந்த தவறும் கிடையாது நம்ம ஒரு டிவைஸ் போட மறுத்து நம்ம போடாம விட்டது தான் தவறு एक्चुअली அது அவங்களும் சொல்லி இருக்கணும் நம்மளும் கேட்டு இருக்கணும் ஓகேங்களா சரி இப்போ அதெல்லாம் விட்டுறலாம் அத தடுக்கிறதுக்கான என்ன டிவைஸ் இருக்கு அப்படினு பார்த்தோம்னா நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க SPD அப்படினு சொல்லக்கூடிய சர்ஜ் வோல்டேஜ் ப்ரொடெக்டர் டிவைஸ் ஓகேங்களா அந்த சர்ஜ் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது ஓகேங்களா சரி சர்ஜ் வோல்டேஜ்னா என்ன அப்படினு சொல்லி சிம்பிளா கேட்டிங்கனா ஒண்ணுலங்க இடி மின்னல்ல இருந்து ஏற்படக்கூடிய திடீர்னு வரக்கூடிய ஹை வோல்டேஜ் கண் இமைக்கும் நேரத்துக்குள்ளாரே வந்து போய்டும் அந்த ஹை வோல்டேஜ் அதே மாதிரி சேம் டைம் பாத்தீங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலும் அந்த ஹை வோல்டேஜ் வரும் பிளஸ் காத்தடிக்கும் போது மரங்கள் அசையும் அதோட ஒன்னோட ஒன்னு டச் ஆகும் போதும் ஏற்படக்கூடியது ஹை வோல்டேஜ் இந்த மாதிரி ஒரு மூணு விதமா நமக்கு வந்து ஹை வோல்டேஜஸ் வந்து வருது சரி நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன்னா என்னோட வீட்டுக்கு எப்படி வந்துச்சு அப்படினு சொல்லி கேட்டிங்கனா உங்க வீட்ல இருக்கக்கூடிய மீட்டரோ ஃபியூஸோ இல்ல லோட் கேரியர்ல இருக்கிற ஃபியூஸோ இல்ல MCBயோ ஃபெயிலியர் ஆயிடுச்சுனா அத பத்தினா டேமேஜ் ஆயிருந்தால் ஃபேஸ் வழியா உங்களுக்கு ஹை வோல்டேஜ் வந்ததுன்னு சொல்லி அர்த்தம் சரிங்க இப்போ பாத்தீனா எனக்கு மீட்டரும் டேமேஜ் ஆகல Fuse carrier damage आवाला, load carrier damage आवाला, MCB damage आवाला, आना उल्लर का fan, light पोइट्ची ये अपनी इंगेरी ना neutral वरिया वंदर को। नम्मा neutral के यंगी में नम्मा control पोर दे करेया दे नेहरा उल्ला वंदोने MCB ओ isolator ओ आधो वरिया दा नम्मा वंदे neutral ला control पन्रो। उन्ने load carrier ला neutral वंदे link पनी डोंगा। Neutral को वंदे fuse carrier करेया दे first वंदे ला इरन दे दे पंदे neutral को fuse carrier करेया दे आधो वंदे link पनी चिरपांगा। इपो Face can patana or fish carrier, meter pakala or fish carrier, or the load carrier or fish carrier. This is control. And neutral patina, other Maria and the control. Nera isolator, MCB or Kudrupo, other or link. Abde Velilo. Axila patina, isolator, MCBO, RCCP, and either line a porta, either line Valace, yeah, absolutely getting now. Isolator under the patina, Verum on of Suchida. MCB under the patina, short current trip under the Over current trip பண்றதும் இதுதான் அதனோட வேலை இப்போ நம்ம வீட்ல வந்து ஃபேன் லைட் போச்சு இது வந்து ஷார்ட் ஆனதுதானே அப்படி சொல்லிக்கிட்டீங்கன்னா அது ஷார்ட் கரண்ட் கிடையாது ஹை வோல்டேஜ்னால அந்த கரண்ட் வரக்கூடிய வெப்பத்தை தாங்க முடியாம தான் அந்த உள்ள இருக்கக்கூடிய காயில் வந்து பஸ்ட் ஆயிடுது நமக்கு ஓகேங்களா இப்போ நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நியூட்ரல் வழியா ஒரு ஹை வோல்டேஜ் உள்ள வருது ஹை வோல்டேஜ் எப்படி வந்தது அப்படி கேட்டிங்கனா ஒரு இடத்துல மரம் அசையும் அப்போ மரங்கள் ஆடுது அந்த மரங்கள் ஆடும்போது ஒரு லைனோட லைன் ஒன்னு டச் ஆகுது இது டச் ஆகும்போது சேம் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஜம்பர் அப்படினு சொல்லுவாங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டு ஒரு சாரி ஒரு போஸ்ட் டு ஒரு போஸ்ட்க்கு நடுவுல ஒரு ஜம்பர்னு ஒரு வயர் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருப்பாங்க அந்த ஜம்பர் கட் ஆகும் இல்லனா ஃபியூஸ் போகும் ஓகேங்களா ரெண்டு தான் இப்போ இது எங்க இது கட் ஆகிறதுக்குள்ளாரே என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா இந்த ஹை வோல்டேஜ் வந்து நியூட்ரல் வழியா வந்துட்டு நம்ம வீட்ல அடிச்சிட்டு ரிட்டர்னும் போய்டும் அது நமக்கு வந்து கண்ணிமைக்கு நேரத்துல அது நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா இப்போ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது சரி ஏதோ ஒரு வழி வருதுங்க அதை எப்படி நம்ம தடுக்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா சாரி இன்னொரு மேட்டர் விட்டு பாத்தீங்களா சரி நம்மளோட வீட்ல இருக்க கூடிய ஃபேன் லைட் எப்படி போச்சுன்னு கேட்டிங்கனா நம்ம மினிமம் பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் mm வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம் வயர் ஓகேங்களா ஒரு லைட்டுக்கோ ஒரு ஃபேனுக்கோ என்ன பண்றோம் 1 ஸ்கொயர் mm அதனுடைய வோல்டேஜ் லெவல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1100 வோல்டேஜ் அவங்க கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அந்த 1100 வோல்டேஜ் வந்து அந்த வயர் வந்து தாங்கும் Actually, அது வந்து சில வோல்டேஜ் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருந்தனா என்னோட கரியர்ல நான் பாத்துர்க்கேன் அந்த வயரே பாத்தீங்கன்னா மெல்ட் ஆயிடும் ஓகேங்களா அப்போ நம்ம ஃபேனுக்கு உள்ள இருக்க கூடிய காயிலோட வயர் பாத்துறீங்களா மெல்சா குத்துறாங்க 0.2 0.0க்கு கீழே இருக்கும் அந்த ஒயர். ஓகேங்களா, அது எப்படி தாங்கும்? ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் போயிட்டு ரொட்டேக்ஷன் ஆகி இப்படி போயிட்டு ரொட்டேக்ட் தான் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்னா இப்படி போய் சுற்றி வரணும் இல்லையா, அது மாதிரி இது சுற்றும் போதே அங்கே வந்து கட் ஆகிடும் அந்த ஒயர். ஏன்னா அதனுடைய வேகம் வந்து தாங்காது. ஓகேங்களா, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இது டேமேஜ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த வோல்டேஜ் வந்து அந்த ஒயர் தாங்கலை, அதனால டேமேஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் கரண்ட்டு கிடையாது அது. ஓகேங்களா, ஷார்ட் ஆகாது. ஏன்னா ஃபேஸ் நியூட்ரல் வழியாக ஃபேஸ் வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஃபேஸை வந்து நம்ம தடுத்து தான் வச்சுருக்கோம். நியூட்ரல் வந்து நம்ம ஃபேஸ் வந்து தடுத்து தான் வச்சுருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து வோல்டேஜ்ன்றது, ஹை வோல்டேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா அதனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் ஒயர் வந்து கட் ஆகிடும், எரிஞ்சிடும். இதுதான் வந்து ஹை வோல்டேஜ் நம்ம சொல்கிறோம். எங்கேயாவது ஜாயிண்ட் வந்து வீக்காக போட்டோம்னா அந்த ஜாயிண்ட் கட் ஆகும். இல்லை ஜாயிண்ட்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வரும். அந்த ஃபேனுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஒயர் போகும் பார்த்துட்டிங்களா, அது வந்து சின்ன சின்னதாக இருக்கும், அந்த ஒயர் கட் ஆகிடும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து காயிலில் வந்து சால்டரிங் பண்ணியிருப்பாங்க, அங்கே கட் ஆகிடும். எல்இடியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்இடியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ், சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் தான் உள்ளே போக. ஏதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு எம்ஓவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒன்று போட்டிருப்பாங்க, அது வந்து கட் ஆகிடும். ஹை வோல்டேஜ்னால பாதிக்கப்படுறது. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த பொருள் தான் வந்து டேமேஜ் ஆகிடும். ஆனால் நமக்கு வந்து அது வந்து வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்குவோம். ஓகேங்களா, லைட்டோ ஃபேனோ வந்து நம்ம லைட்டு, ஸ்டெபிலைசர் எல்லாத்துலேயுமே வந்து சின்ன சின்ன காம்பனன்ட் தான் வந்து போகும். ஆனால் ஃபேனில் பொறுத்த வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள காயில் வந்து கட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக ஒயர் தான் கட் ஆகிடும், ஃபேன் வந்து எரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஹை வோல்டேஜில். ஓகேங்களா, அது வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி கொண்டாந்து மறுபடியும் போட்டுக்கலாம். சரிங்க, இப்போ நான் என்னோட வீட்டில் நான் இருக்கக்கூடிய அப்ளைன்ஸை பாதுகாக்கணும். எப்படி நான் பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நான் சொல்லக்கூடியது இந்த எஸ்பிடின்னு சொல்லக்கூடிய சர்ஜி வோல்டேஜ் ப்ரொடெக்டர் டிவைஸ். ஓகேங்களா, ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ். சரி, இந்த டிவைஸு என்னென்ன மாதிரி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல், அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று எம்சிபி மாதிரி ஒரு சிங்கிள் போலும் கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் போல், 2 2 கோர் மாதிரி கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 3 எஸ்பிடிஸ் அந்த மாதிரி கிடைக்குது. அதை பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸுக்கு போடக்கூடியது, அதாவது 3 ஃபேஸ் மட்டும் ஓடக்கூடிய மோட்டாருக்கு பயன்படுத்தக்கூடியது அந்த எம்சிபி, அந்த எஸ்பிடி. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 போல் எதுக்கு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஃபேஸு நியூட்ரல், 3 ஃபேஸு ஒரு நியூட்ரல், அதுக்கு பயன்படுத்தக்கூடியது அந்த எஸ்பிடி. ஓகேங்களா, சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிடி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு எம்ஓவி. ஓகேங்களா, எம்ஓவினா அது ஒரு காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா, அது வந்து ஏசி வோல்டேஜுக்கும் சரி டிசி வோல்டேஜுக்கும் சரி காமனாக வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் பேரலாக உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்படி லைன் போகும், அதுலேருந்து 2 பேரல் எடுத்து உள்ளே கொடுத்துருவாங்க. அடியில் ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் தான் இருக்கும். அந்த அவுட்புட்லேருந்து எடுத்து என்ன பண்ணுவோம்னா கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எர்த்தில் வந்து நம்ம டேரெக்டாக அதை வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதுக்குன்னு நம்ம எஸ்பிடி பயன்படுத்தணும்னா அதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு எர்த்து பைப் அடிச்சிடணும். ஓகேங்களா, ஏன் எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ 2 ஒன்று தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு ஹை வோல்டேஜ் ஆனது வருதுன்னா அந்த நம்ம எர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே கூட கொடுத்துருப்போம். ஓகேங்களா, வீட்டில் எல்லாத்தையும் கொடுத்துருப்போம். அதை ஃப்ரிட்ஜு சொறி இருக்கும், மைக்ரோ ஓவன் சொறி இருக்கும், இது மாதிரி திருப்பின்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம சொறி இருப்போம். ஓகேங்களா, இந்த ஹை வோல்டேஜை அந்த டிவைஸ் பற்றி கேட்ச் பண்ணி அந்த எர்த்து வழியை தள்ளும்போது என்ன ஆகுனா உடனே போயிட்டு கிரவுண்ட் பண்ணிடுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சில செகண்ட்ஸ் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒயர் வழியாக அந்த ஹை வோல்டேஜ் அதாவது கிரவுண்ட் வழியாக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, எங்கேயாவது போய் டேமேஜை பண்ணும். ஓகேங்களா, அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய சஜெக்ஷன், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 எர்த்து போட்டு பைப்பு தான் போட போகிறீங்க, ஒன்றும் பண்ண போகிறது. நம்ம எர்த்து பைப்பு 2 அடிக்க போகிறோம். ஒன்று வந்து காமனாக நம்ம வீட்டுக்குள்ளே பயன்படுத்திக்கிறதுக்கான கிரவுண்டுக்கு பயன்படுத்திங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிடியை போட்டு எஸ்பிடியிலேருந்து அவுட்புட் எடுத்து நேராக அந்த எர்த்தை வந்து கொடுத்துருங்க. இந்த எர்த்து வந்து வேறு எங்கேயும் போகக்கூடாது, இதுக்கு மட்டும்தான். இப்போது ஹை வோல்டேஜ் உள்ளே வருது, நம்ம பேரலாக எடுத்து உள்ளே கொடுத்துருக்கோம். அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த எம்ஓவி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பண்ணும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டுக்குள்ளே போகக்கூடிய 230 வோல்ட்டு நம்ம எதுவுமே பண்ணாது. அதாவது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அதிகமாக வந்தால் தான் அது கண்டக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெட்டல் ஆக்சைடு வந்து கண்டக்ட் ஆகாத பார்த்தீங்கன்னா ஒரு 280 வோல்ட்டு 300 வோல்ட்டு இது மாதிரி வரும்போது தான் அது வந்து வேலை செய்யும். அப்போது ஒரு 300 வோல்ட் வரும்போது உடனே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த எம்ஓவின்றது பார்த்தீங்கன்னா அந்த 2 பின் இருக்கும். அந்த 2 பின்னில் ஒரு பின்னு கிரவுண்ட்லேயும் ஒரு பின்னு வந்து நம்ம ஃபேஸோ நியூட்ரலோ 2லேயுமே தனித்தனியாக இருக்கும். ஓகேங்களா, தனித்தனியாக இருக்கும், ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் கீழே வந்து எர்த்திங்க 2ம் ஒன்றா பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது அதிகமாக வரும்போது டப்புன்னு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பலூன் மாதிரி தான், ஒரு பலூன் என்ன பண்ணுங்க நல்லா ஊதிக்கிட்டே இருப்போம். நம்ம கொஞ்சம் அழுத்தி ஊதினோம் என்ன ஆகும், டப்புன்னு வெடிச்சிடும் இல்லைங்களா, இதே தான் கான்செப்ட்டு. டப்புன்னு வெடிச்சிட்டு உடனே என்ன பண்ணும், அதாவது பார்த்தீங்கன்னா வெடிச்சுன்னா உள்ளே வந்து ஜாயின் பண்ணிவிடும். அந்த பின்னை ஜாயின் பண்ண உடனே அந்த வோல்டேஜ் போகக்கூடிய வோல்டேஜ் சடனாக என்ன பண்ணணும்னா கிரவுண்டில் போயிடும். சரி கிரவுண்டில் எப்படி போதியா அது உள்ளே கூட போகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. வோல்டேஜோட ஒரு சிம்பிள் கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கே லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ, லோ ரெசிஸ்டன்ஸ்னால் ஈஸியாக அதனால் வெளியே போக முடியுமோ, ஒரு தண்ணி மாதிரி தான். இப்போ தண்ணி நீங்கள் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கு எந்த பக்கம் சர்வலாக இருக்கோ அந்த பக்கம் தான் அந்த தண்ணி முதல்ல ஓடும். நம்ம போய் மடை கட்டினா தான் அடுத்து வேறு பக்கம் ஓடும், ஓகேங்களா? இதே மாதிரி தான் அந்த லோ ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு போகிறதுக்கு ஒரு வழி வேணும். அந்த வழி எங்கே இருக்குது? கிரவுண்டுன்றது ரொம்ப ஈஸியாக அது போகக்கூடிய வழி. அதனால தான் பார்த்தீங்கன்னா லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோ ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போய்டும் அந்த கிரவுண்டு. அதனால தான் சொல்கிறது கிரவுண்டு எடுத்திங்க வந்து கம்பல்சரி எல்லோரும் வீட்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது, ஓகேங்களா? இப்போ இந்த ஃபேஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு இப்படி போக பார்க்கும், உடனே என்ன பண்ணும், அடா இதை விட வழி இங்கே கிட்டே இருக்குது, எதுக்கு நம்ம இதுவில் போய் சுற்றணும்னு சொல்லிட்டு சடனாக கீழே இறங்கி அது போயிடும். ஒரு க்ளோசிங் பார்த்து வந்து உருவாக்குறதுக்கு தான் அந்த லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போயிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணிமிக்கு நேரத்தில், ஒரு வினாடிகளில் இதெல்லாம் வந்து நடந்து போயிடும். நமக்கு அதை நம்ம அதை யோசிக்கவே முடியாது, அவ்வளோ சீக்கிரத்தில் அது முடிஞ்சிடும், ஓகேங்களா? சரி, இப்போது இந்த டிவைஸை பார்த்தீங்கன்னா உங்களோட வீடுகளில் இருக்கக்கூடிய 2 ஒயர், இப்போ இது சரி, இப்போ இதை வந்து சரி ஓகேங்க, இப்போ நான் இது வந்து வாங்கிட்டேன், என்னோடய வீட்டை வந்து 1 ஃபேஸோ 3 ஃபேஸோ நான் வந்து இந்த டிவைஸை வாங்கிட்டேன். எங்கே நான் வந்து பொருத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீட்ருலேருந்து அடுத்ததாக வரக்கூடிய நம்ம ஒரு எம்சிபியோ ஆர்சிசிபியோ, சாரி தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசோலேட்டர் வச்சுருப்பாங்க, ஆன் ஆஃப் பண்ணுறது எம்சிபி மாதிரி இருக்குல்ல ஐசோலேட்டர், அது வந்து வச்சுருப்பாங்க. அதுலேருந்து உள்ளே வரும் இல்லையா, நம்மளோட டிபி பாக்ஸுக்கு உள்ளே வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபி பாக்ஸ் வீட்டுக்கு உள்ளே வைக்காதீங்க, அதை மோஸ்ட்லி வந்து மீட்டர் பாக்ஸ் பக்கத்தில் வைக்கிறது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து எர்த்திங் கேபிள், இப்போ அதாவது கம்பி பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா கம்பி டைரெக்டாக நம்ம கொடுத்தோம்னா எவ்வளோ வோல்டேஜ் வந்தாலும் ஈஸியாக வந்து கிரவுண்ட் பண்ணிவிடும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளார போய் டேமேஜ் பண்ணுறத விட வெளியில டேமேஜ் ஆகிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது, ஓகேங்களா? மீட்ரு அந்த ஐசோலேட்டரு பக்கத்தில் என்ன பண்ணுங்க, அந்த இதுலேருந்து அவுட்புட்டாக, அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே போகக்கூடிய ஒயரில் 2 லூப் போட்டு எடுத்துக்கிறீங்க. லூப் போட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட், ஓகேங்களா? லூப்னா லைட்டாக சீவிட்டு அப்படியே ஒரு லூப் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 2 ஒயரையும் எடுத்தாந்து இதில் கொடுத்து இதுலேருந்து அப்படியே அவுட்புட்டாக எடுத்துப்போம், ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2லேயும் லூப் எடுத்து இதில் கொடுத்துடணும், அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் பண்ணவே தேவையில்லை, இதை கொடுத்துட்டு கிரவுண்ட் பண்ணாலே போதும், இது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போது ஹை வோல்டேஜ் வந்துடுச்சு, இது டேமேஜ் ஆகிடுச்சா அப்படின்றது எப்படி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்பிடியில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. க்ரீன் கலரில் இருந்ததுன்னா இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரெட் கலரில் இருந்ததுன்னா இது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்க, இப்போ வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, இதை நான் வந்து எப்படி செட்டாக தான் ஒத்துமா மாத்திரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு ஃபியூஸ் கேரியர் பிடுங்குற மாதிரி தான். ஒரு ஃபியூஸ் எப்படி மாத்திரம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெட்டல் ஃபியூஸ் போட்டிருப்போம் பார்த்துட்டிங்களா, செராமிக்கில் போடுறக்கூடிய ஃபியூஸ், அது மாதிரி தான் இதை வந்து மாற்றுறது. பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிங்கிட்டு இதை வந்து வேறு ஒரு நீங்கள் ஒரு ரெண்டு வாங்கும் போதே என்ன பண்ணலாம்னா ஒரு 2 கூட நீங்கள் அடிஷ்னலாக வாங்கியாந்து வச்சுக்கலாம், நீங்கள் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜுக்கு ரெண்டுக்குமே கிடைக்குது தனித்தனியாக. ஏசி வோல்டேஜுக்கு ஒரு டிவைஸ் கிடைக்குது, டிசி வோல்டேஜுக்கு ஒரு டிவைஸ் கிடைக்குது. நீங்கள் ஏசி வோல்டேஜ் வச்சுருந்தாலும் நீங்கள் இதை பயன்படுத்திங்க. இல்லை சோலார் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில், திடீர்னு ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் டிசி வோல்டேஜுக்கு பயன்படுத்துக்கான இந்த SPD இருக்குது, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஹை வோல்டேஜ் வருதுன்னு பார்த்துட்டோம், இதை எப்படி தடுக்கிறது பார்த்துட்டோம், அதை எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், அது எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்து. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, நான் வந்து அடுத்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக பயன்படுத்தக்கூடிய வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம், வோல்டேஜ் எவ்வளோ வரணும்னு நம்ம செய்யலாம், எவ்வளோ ஆம்ஸ் வரணும்ன்ட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், இது எவ்வளோ நேரத்தில் ஆன் ஆகணும், அதாவது பார்த்தீங்கன்னா டைம் டிலே ஆன், இது மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்மளோட வீடியோவை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க, அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சிருந்துன்னா நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.